Hi viewers, welcome back to the series of You Are All About English. The reduplication, that's what we have been seeing for the past 2-3 days. Reduplication, adhila goody goody appadina aniyayathukku nalla appadinu solrumle aniyayathukku nalla ona irukku romba formal ரொம்ப சட்டத்திட்ட மதிக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குட்டி குட்டி அப்படின்னா எக்ஸாம்பிள் யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் ஆன் டைம் யூ டோன்ட் ஸ்டே அப் லைட் யூ நெவர் ட்ரிங்க் யூ ஆர் சச் எ குட்டி குட்டி மிஷால் அப்படின்னு நீ வந்து ஹோம் ஒர்க்கை வீட்டு வேலை வீட்டு பாடங்களை கரெக்டாக பண்ணுற லேட்டாக தங்கிறது இல்லை கரெக்டாக வீட்டுக்கு போயிடுற குடிக்கிறது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனாக இருப்பீங்க போல இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஆர் சச் எ குட்டி குட்டி மிஷால் மிஷேல்னா அந்த ஃப்ரெஞ்சில் மைக்கேலோட பெண் பதம் மிஷல் அதை இப்போது பிரிட்டிஷ்லேயும் சரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி அதை மிஷாய் ஐயா சார் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த மிஷல் அப்படிங்கறதையும் யூஸ் பண்றாங்க. You do your homework on time, you don't stay up late, you never drink. Oh, you are such a goody goody மிஷல். அப்படி அடுத்த வார்த்தை ஆர்டிஃபார்ட்டி. அதாவது ரொம்ப கலை ஆர்வம் உடையவங்களா இருக்காங்கல்ல கலை புலி கலை ஞானி. இது பட்டமா கொடுக்கற அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். அவர் ரொம்ப படிப்பாளிங்க அவர் ரொம்ப கலைப்புலி கலை ஆர்வம் மிக்கவர் அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம கிண்டலுக்கும் சரி அவர் கலையில் இருக்கிறதுக்கும் சரி சேர்த்து அது மாதிரி சொல்லும்ல அந்த மாதிரி துவனியில் ஆர்டிஃபார்ட்டி அப்படின்னா கலைப்புலி கலைஞானி ரொம்ப கலை ஆர்வம் மிக்கவர் அப்படின்னு எக்ஸாம்பிள் லுக்கிங் ஆட் யூ வித் யுவர் புக்ஸ் அபவுட் தோஸ்டோவெஸ்கி ரைட்டிங் போய்ட்ரி ஆஃப் வித் யுவர் ஃப்ளாப்பி ஹேர் யூ ஆர் ஸோ ஆர்டி ஃபார்ட்டி அவங்க தாஸ்டாவேஸ்கி புக்கெல்லாம் வச்சுருக்கீங்க போய்ட்ரி எழுதுறீங்க அப்படியே ஒரு தொங்கை போட்ட ஒரு கலைந்த தலைமுடியோட போய்ட்ரிலாம் எழுதுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு கலை புலியாக இருப்பீங்க போல இருக்க அந்த மாதிரி தோணுது அப்படிங்கிற துவனியில் லுக் ஆட் யூ வித் யுவர் புக்ஸ் அபவுட் தோஸ்டோவேஸ்கி ரைட்டிங் போய்ட்ரி ஆஃப் வித் யுவர் ஃப்ளாப்பி ஹேர் you are so arty-farty. With that, we close this episode today. Let's meet again tomorrow. Until then, bye-bye. Also, thank you for watching this video.